தமிழ் பேசும் அனைத்து சைக்கிள் பிரிவுக்கும் இது நிக்கிலேஷ் ராஜா த சைக்கிளிஸ்டின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளாக வந்து நைட் ரைட் போகாமல் இருந்தோம். இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான ஒரு ஆஸ்பிஷியஸான தெய்வீகமான ஒரு நாள் சிவராத்திரி. ஸோ சிவராத்திரி இன்றைக்கி ஒரு நைட் ரைட் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இப்போது நாங்கள் குரோம்பேட்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் 30-35 பீப்புள் வந்து போகிறோம். எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அப்புறம் வந்து மத்திய கைலாஸ் கோயில் அண்ட் திருவான்மியூரில் இருக்கிற மருதீஸ்வரர் கோயில். ஸோ இந்த மூணு சிவன் கோயிலையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஃபுட் ஸ்டாப்ஸ் போகிறோம். அந்த ரெண்டு ஃபுட் ஸ்டாப்ஸுமே நம்மளோட ஃபேவரட் நைட் ரைடோட ஃபுட் ஸ்டாப்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் நைட் ரைடு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த விளாக் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த விளாக் பாருங்கள். அந்த நைட் ரைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு இடங்கள் தெரியும். அந்த மூணு இடங்களில் ரெண்டு இடம் தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஃபன்னான வீடியோவாக தான் இருக்கும், பிகாஸ் நான் எப்பயுமே வந்து ஒரு டே ரைடு தான் நிறைய போட்டிருக்கேன். இது ஒரு நைட் ரைட், குரூப் ஆஃப் நிறைய பேர் போகிறோம் அப்படின்னால, அண்டு சிவராத்திரி சிவனோட தரிசனம். வெளியே தான் பார்ப்போம், ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும் அப்படினால வெளியே தான் பார்ப்போம். அதனால் இங்கேருந்து கிளம்பி ஒரு இன்னொரு 5-10 மினிட்ஸில் கிளம்புறோம், ஏன்னா ஒரு இன்னொரு 5-10 பேர் வராங்க. அவங்க வந்துட்டு உடனே கிளம்புறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி பல சைக்கிளிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் தட்ட மாதிரி அப்போ தான் எப்படி படம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கிளம்பலாம். கைலாஷ் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாப்பு. இங்கே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயாச்சு. அடுத்து இங்கேருந்து கபாலீஸ்வரர் கோயில் போகிறோம். கபாலீஸ்வரர் கோயில் முடிச்சுட்டு மரீனா போகிறோம். இங்கே நிறைய கூட்டமாக அதனால உடனே கிளம்புறோம். இங்கே அவ்வளோ இடம் இல்லை, கிளம்பலாமா? நீங்கள் பார்த்த மாதிரி செம்ம டிராஃபிக்கு. கபாலீஸ்வரர் கோயில் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, அதனால் அப்படியே தாண்டி வந்து இங்கே லெஸ் கார்னரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற ரைடர்ஸ்லாம் வந்துட்டு அடுத்து மெரினா போய் குல்ஃபி சாப்பிட போகிறோம். ஓகே, டாடா. பெரிய தப்பு, இவ்வளோ பெரிய கூட்டத்தோட வந்தது, எங்கேயுமே எதுக்குமே போக முடியல. நிம்மதியாக எனக்கு குல்ஃபி சாப்பிட விட மாட்டாங்க, ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இது. இந்த குல்ஃபி இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் நான் போன நைட் ரைட்லேயும் இங்கே வந்து சாப்பிட்ருப்போம். இந்த கடை பேர் நாகராஜ் குல்ஃபின்னு சொல்லுவாங்க, கூகுளில் போட்டாலே வரும். செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். சரியா, நைட்டு தான் இருப்பாங்க. எல்லோரும் எவ்வளோ சமத்தா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்க.
ஒண்ணுமே தெரியல. குல்ஃபி நல்லா இருக்கு. குல்ஃபி நல்லா இருக்கு. பாதாம் பாதாம் அப்புறம் ரேசின்ஸ் இருக்கு அண்ட் நிறைய நட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஆனா அவ்வளோ நட்ஸா நவரத்ன நவரத்த குல்ஃபி ஆடாது இருக்கிற நாலு நட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அவனால இல்லைண்ணா பிஸ்தா இருக்கிற மாதிரி தெரில, ஆனால் சாப்பிட்டா பிஸ்தா மாதிரி இருக்கு. இருக்கா நல்லா இருக்கா? சரி திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் ஆக்சுவலாக முன்னாடி போயிருந்துருக்கேன், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் சிவராத்திரி அப்படின்னால உள்ளே போக வாய்ப்பே கிடையாது, ரோட்டை கூட நிற்க முடியல. ஸோ ஆப்போசிட் லைனில் நின்றுருக்கோம் நாங்கள் எல்லோரும். எல்லோரும் இங்கே வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி அடுத்து மோர் தாத்தா மோரை போய் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பும். எங்கே போனாலும் போலீஸ் பிரச்சனைங்க, சுற்றி சுற்றி வந்துடுறாங்க. நாங்கள் வாட்டர் சேவனே ஒரு வாரமாக உட்காந்துருக்கோம். நீங்கள் எங்கே பொங்கே போகும்போது போயிட்டுருக்கோம், ஆனால் இவங்க வந்து நம்மளை துரத்துறதே வேலையை வச்சுருக்காங்க. சரி கிளம்புவோம், எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இது மோர் தாத்தா பிளான் கேன்சல். இப்படி தேடி பிடிச்சி வந்துட்டோங்க, பார்த்தாவை தேடி மோரை தேடி நான் வாங்கிட்டு இருக்காங்க. மோரில் பார்த்தீங்கன்னா பூந்தி எல்லாம் போட்டு தருவாங்க. நம்ம எப்படி இருக்கு குடி செம்மையா இருக்க, சூப்பராக இருக்குங்க. கிவ் இட் அ ட்ரை. ஸோ இங்கே மோர் குடிச்சிட்டு எஸ்ஸாக வரும், இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான் போகிற வழியில் எங்கேயாவது நான் நிப்பாட்டி வீடியோ முடிச்சுப்பேன், பார்க்கலாம். ஓகே ஒரு வழியாக கிளம்புறோம். மணி வந்து 1:15 போகுது. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் போல இருக்கு, பார்ப்போம். மணி 2:15 ஆகுது, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. ரெண்டு பேருக்கு செம்ம டயர்டானதுனால ஒரு ஷெல் பெட்ரோல் பங்கை பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நிறைய கூத்து நடந்துச்சு இன்றைக்கி ரைடில், கூட்டம் மெயின்லி கூட்டம்னால வந்து சில விஷயங்கள் மேனேஜ் பண்ண முடியாமல் ஆகிடுச்சு. போலீஸ் கொஞ்சம் நடுவில் குடத்தில் கொடுத்தாங்க, ஆப்வியஸ்லி ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ், அது அவங்களோட வேலை. அப்புறம் மோர் தாத்தாவை தேட முடியாமல் திருப்பி அவர் வீட்டுக்கே போய் தட்டி போய் அங்கே போய் குடித்தது. சந்து சந்தாக வந்து ஓஎம்ஆர் ஜாயின் பண்ணி ஒரு வழியாக இப்போ குரோம்பேட் வந்திருக்கோம். இந்த செல் பெட்ரோலில் அவங்க சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து என்ஜாயபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ரேப் மாதிரி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல சைக்கிளிங் ரிலேட்டட் வீடியோஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் தர மாதிரி இருந்தாலும் அப்போ நான் இப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நிக்கிலேஷ் ஆஃப் த சைக்கிளிஸ்ட். டாடா.